சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட என்னை வெற்றி பெற வைத்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றியை சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். யாருக்கும் நான் கேடு நினைத்ததில்லை. அறம் வெல்லும் கடுமையான போட்டிக்கு இடையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே இந்த வெற்றி அறத்திற்கு தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி, மக்களுடைய வெற்றி. எனவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு இந்த வெற்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டதைப் போல அல்லது அறிவித்ததைப் போல தமிழகத்தை பொறுத்தவரையில் சாதிவெறி சக்திகளுக்கு மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை என்பதை தமிழக மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம். பாண்டிச்சேரி உட்பட வேலூர் தவிர்த்து 39 இடங்களில், 38 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதேபோல இடைத்தேர்தலிலும் 11 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அகில இந்திய அளவில் மோடி தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் மற்றும் கேரளாவில் அவர்களின் ஜம்பம் எடுபடவில்லை. அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்ததுமே அது தோற்றுவிட்டது என்று விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை வெளியிட்டோம். எத்தனை கட்சிகள் அதில் சேர்ந்தாலும் அந்த அணி தோற்கும் என்பதை நாங்கள் சொன்னதைப் போல மக்கள் இன்றைக்கு தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பு, தமிழக மக்கள் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு என்றைக்கும் தமிழ்மண்தான். இங்கே சாதி வெறியர்களுக்கும் மதவெறியர்களுக்கும் இடமில்லை என்பதை உணர்த்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய தேசமே ஒரு திசை வழியில் பயணித்தாலும் தமிழகம் எப்போதும் சமூக நீதியின் வழியில், அறத்தின் வழியில் பயணிக்கும் என்பதை இந்த தேர்தல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. போட்டியிட்ட வேட்பாளருக்கு எதிராக வெற்றி பெற ஒரு ஓட்டு கிடைத்தால் போதும், ஒரே ஒரு ஓட்டு வெற்றிக்கு போதும். ஆனால் கூடுதலாக 3218 வாக்குகளை எமக்கு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த மார்ஜின், இந்த அளவு குறைவாக இருக்கலாம், ஆனால் இந்த வெற்றி மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி. அங்குலம் அங்குலமாக பகை சக்தியை விரட்டி அடித்து இந்த வெற்றியை ஈட்டியிருக்கிறோம். எனவே லட்சக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதென்பதை விட நெக் டு நெக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அப்படி அங்குலம் அங்குலமாக எதிர் அணியினரை விரட்டி முன்னேறி 3219 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், இந்த வெற்றி மக்களுடைய வெற்றி, அறத்தின் வெற்றி. இந்த வெற்றியை எனக்கு வாரி வழங்கிய, நான் உயிரினும் மேலாக நேசிக்கிற என் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும், சிறுபான்மை சமூகமான இஸ்லாமியர் மற்றும் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினருக்கும், இந்த வெற்றிக்கு அரும்பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் வாக்காளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தேர்தல் பார்வையாளர் தாமதமாவது பிரச்சனை இல்லை.
ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கையும் மிக துல்லியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் ஒவ்வொரு சுற்று முடிந்த பிறகும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ரேண்டம் என்கிற அடிப்படையில் குறிப்பிட்ட சில இரண்டு பெட்டிகளை மீண்டும் வெரிஃபிகேஷன் என்கிற அடிப்படையிலே செய்ததால் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே இதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் பார்வையாளர் எம்மிடத்திலே விளக்கமளித்தார். இந்தியாவிலேயே நள்ளிரவை தாண்டி முடிவு அறிவிக்கப்பட்ட ஒரே தொகுதி சிதம்பரம் தொகுதியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையே சிதம்பரம் தொகுதியில்தான் இருந்தது. சனாதன சக்திகள் என்னை தோற்கடிப்பதற்காக 100 கோடிக்கு மேல் செலவழித்தார்கள். ஒவ்வொரு கட்சியும் அதிமுக மட்டுமல்ல, சாதிவெறி சக்திகளும் மதவெறி சக்திகளும் தனித்தனியே கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இறைத்தார்கள். இந்த களத்தில் இறங்கி கடுமையாக உழைத்தார்கள். எனக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை கடுமையாக மேற்கொண்டார்கள். அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்கி தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த நண்பர்களும் மிக கடுமையாக உழைத்து இந்த வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறார்கள். அண்ணன் தளபதி ஸ்டாலின் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் தோழமை கட்சிகளின் பொறுப்பாளர்களுக்கும் வாக்களித்த யாவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன்.